டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட ஆனுவல் பேனரை அப்டேட் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அதிசல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இங்கே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட்டட் டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனா அடுத்து இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளான் 2021 அப்டேட்டட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறது. அதை பற்றி தான் இது ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் 2021 அப்டேட்டட்னு சொல்லி போட்டிருக்காங்களா. இப்போ இங்கே இந்த ஊதா கலர் மாதிரியான ஷேர் பண்ணியிருக்காங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கடந்த மாதங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இன்னும் வந்து எக்ஸாம் வந்து வரும் மாதங்கள் தான் நடக்க போகுது. அதுதான் வந்து இங்கே ஊதா கலராக இருக்குது. இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வகையான அறிவிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதம் மார்ச்சில் அஸ்டன்சேலியருக்கான அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆண் பெண் இருவருக்கமான அறிவிப்பு இது. இதில் வந்து ஆண்களுக்கு ஒரு 54 காலி பணியிடமும் பெண்களுக்கு ஒரு 5 காலி பணியிடமும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் ரிட்டர்ன் எக்ஸாமும் செப்டம்பர் மாதம் வந்து கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த ஒயிட் கலரை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே வெளியிட்ட ஆனுவல் பிளானில் இருந்தது தான். இங்கே பாருங்கள், இங்கே கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சமீபத்தில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை வந்து டிஎன்பிஎஸ்சியோட இணைச்சாங்க. அதுக்கான அறிவிப்பும் பாருங்கள் வந்திருக்கு. ஜூன் மாதம் இதற்கான அறிவிப்பு வருமா, மொத்தம் 14 காலி பணிகள் இருக்குது. நவம்பரில் ரிட்டர்ன்ஸ் எக்ஸாமும் டிசம்பரில் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங்லேருந்தும் வந்து ஒரு 4 போஸ்டிங் வந்து ஜூன் மாதம் அறிவிக்கிறாங்க. செப்டம்பரில் வந்து இதற்கான தேர்வுகள் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷு, அது ஜூலியில் அறிவிப்பு வருது. அதில் ஒரு 2 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு எஸ்எஸ்சிசி வித் ஐடிஐ ஆர் டிப்ளமா ஸ்டாண்டர்டில் ஜூலை மாதம் அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட இதில் தான் 130 வேகன்சிஸ் இருக்குது. அக்டோபர்லையும் ஜனவரிலையும் இதுக்கான தேர்வு நடக்கும், பிப்ரவரியில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. சிஏ சிஎம்ஏ ஐசிடபிள்யூ படித்தவங்களுக்கு ஜூலை 2023 அறிவிப்பு வருது. அது 64 போஸ்டிங் இருக்குது. அக்டோபர் 2023 தான் தேர்வு நடக்கும் மாதிரி போட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதே மாதிரி டிசம்பரில் ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும், 10 வருஷம் ஜனவரியில் கவுன்சிலிங் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபரேட்டரியிலேருந்து ஒரு 6 போஸ்டிங் வந்து செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் சூப்ரண்டன்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு 18 வேகன்சிஸ் இருக்குது. டெக்னிக்கல் போஸ்ட் டிகிரி வித் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அது வந்து 400 போஸ்ட் இருக்குது. அது அக்டோபர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜனவரியில் தேர்வு நடக்கும், அடுத்த வருஷம் ஜனவரியில். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து நவம்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 வகையான பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் ஒரு 200 போஸ்டிங், 200 வேகன்சிஸ் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஜனவரியில் தான், அடுத்த ஜனவரியில் தேர்வு நடக்கிறங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி லெபர்டி அசோசியேஷன் போட்டிருக்காங்க, அதுவும் டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணுறது. அது 25 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்த வருஷம் மார்ச்சில் தேர்வு நடக்கும். அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸர் வந்து அதில் ஒரு 3 வேகன்சியும் அதுவும் டிசம்பரில் அறிவிப்பு வரும்னு போட்டிருக்காங்க. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, அது ஒரு 29 வேகன்சிஸ் இருக்குது, அதுவும் டிசம்பரில் அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஆண்டு வந்து இந்த ஆனுவல் பிளான் படி தான் வந்து உங்களுக்கு தேர்வு நடக்கும். எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற குரூப் 4 தேர்வும் வந்து இந்த ஆண்டு நடக்குது. இதற்கான அறிவிப்பு நவம்பரில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ வேகன்சிஸுங்கிறத இனிமேல் தான் சொல்லுவாங்க. பிப்ரவரியில் தான், அடுத்த வருஷம் பிப்ரவரியில் தான் எக்ஸாம் நடக்கும். மேலே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஆகஸ்ட்டில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாமும் வருது, அதோட கூடுதலாக இத்தனை அறிவிப்புகளும் வெளியே வருது. இதில் ஒரு 1500 வேகன்சிஸ் வரைக்கும் கூடுதலாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு கவனம் படித்து வேலைக்கு போங்க. நன்றி, வணக்கம்.